ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு நஃபிஸ் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பி த்ரெட் சிக்கன் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம 400 கிராம் சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போன்லெஸ் பீசஸாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதை கட் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் உப்பு இருக்கும், அதனால் நம்ம உப்பு போட தேவையில்லை. இதை அப்படியே ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் அதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவோம். இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம டாஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு சைடு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவோம். ரோஸ்ட் ஆகணும்னு தேவையில்லை, சிக்கன் வெந்தால் போதும். வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஸ்ப்ரிங் ரோல் பேஸ்ட்ரி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை த்ரெட்ஸ் மாதிரி கட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன், அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை ஒட்டுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவை தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்ரி அந்த மாதிரி சுற்றிக்கலாம் மெதுவாக. அது அழகாக ஸ்டிக் ஆயிரும் சிக்கனில் இருக்க மசாலானால். ஒரு பீஸ் சுற்றினதுக்கப்புறம் அதில் லைட்டாக மைதா பேஸ்ட்டு தடவிட்டு திருப்பி இன்னொரு பீஸ் எடுத்து சுற்றிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி சுற்றணும் 1 பீஸாக எடுத்து. பாருங்கள், இந்த மாதிரி சிக்கனை ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். இதே மாதிரி நம்ம மற்றதையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் அதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுவோம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு. இப்போ ஒரு சைடு நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற மாதிரி குக் பண்ணணும். பாருங்கள், இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். நம்மளோட கிறிஸ்பி த்ரெட் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்டார்டராகவும் செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் செஞ்சு தரலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.